வேற்றுமையில் ஒற்றுமை மனப்பாடம். ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாளில் செய்யுள் பகுதி நான் நடத்த போகிறேன். இன்றைய நாளில் உங்களுக்கு செய்யுள் பகுதியாக பாரதியார் பாடல் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு பாரதியாரை கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கிறீங்க, பாரதியாரை பற்றி எல்கேஜி முதல் பாடல்கள் படித்து காட்டி அநேக இடங்களில் பாரதியார் பாடல்கள் அநேக செயல்களை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இன்றைய நாளிலும் கூட நாம் அதிகமாக படித்த பாடல் எது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எதுன்னா உங்களுக்கு ஓடி விளையாடு பாப்பா. அந்த பாடல் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு காக்கை சிறகிலே அந்த பாடல் ஞாபகம் இருக்கும். நிற்பதுவே நடப்பதுவே அந்த பாடல் ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி பாரதியார் பாடல்கள் அநேக பாடல்கள் எழுச்சிமிகு பாடல்கள். அதாவது இவர் வந்து ஒரு மனிதர்களை ஒரு எழுச்சிமிக்க மனிதர்களாக மாற்ற வேண்டும், மாணவர்களாக உங்களை போல இருக்கிற மாணவர்களை எழுச்சிமிக்க மாணவர்களாக மாற்ற வேண்டுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு செயல் பகுதியும் அருமையாக எழுதியிருக்கிறார். சரி, இந்த செயல் பகுதியில் இன்றைய நாள் என்ன சொல்கிறார்னா, ஏற்றத்தாழ்வு உங்களுக்கு வேண்டாம். எல்லாருமே என்ன நேரம் என்ன மதம் என்ன ஜாதி என்ன இனம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு உங்களிடத்தில் வேண்டாம்ங்கிறத இந்த செயலுடைய கருத்தாக இன்று நாளில் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த பாடல் நன்றாக புரிந்து படித்து பாருங்க. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். ஒரு வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்றதாகவும் இந்த செயல் பகுதி வந்து அமைந்திருக்கு. இதில் வந்து அந்த வெள்ளை நிறத்தொரு பூனை அநேக குட்டிகளை போடுது. அப்போ அந்த குட்டிகள் என்னென்ன நிறம் இருக்குதுன்னா, இந்த பல நிறங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. நான்கு விதமான இந்த பூனைகளுடைய நிறத்தை வந்து ஒவ்வொன்றாக குறிப்பிடப்படுது. சரிங்களா, வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். அந்த பூனை வந்து பிள்ளைகள் பெறுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது பேருக்கு ஒரு நிறம் அப்படின்னு என்னது, ஒவ்வொரு பூனையும் பூனையுடைய குட்டிகள் வந்து வெவ்வேறு நிறமாக அமைந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதில் சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம வீட்டில் பாருங்கள், சாம்பல் நிறத்தில் ஒவ்வொரு பூனைகள் இருக்கும், கருஞ்சாந்து நிறத்தில் இருக்கும், பாம்பு நிறத்தில் இருக்கிற குட்டிகள் இருக்குது, பூனைக்குட்டிகள் வெள்ளைப்பாலினுடைய நிற குட்டிகளாகவும் இருக்குது. ஆதித்த சொல்கிறார், எந்த நிறம் இருந்தாலும் அவை ஒரே தரம் அன்றோ. இந்த குட்டிகள் எல்லாமே எப்படி இருக்குது, ஒரே தரமானவைகளாக ஒரே மாதிரியாக அமைந்திருக்குது. ஆதித்த சொல்கிறார், அதை மட்டும் இல்லாமல் எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ. இந்த நிறம் சிறிதென்றும் அது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம எப்பொழுதும் எப்படி இருக்கணும், ஒரே தரமுடைய அந்த பூனைகிட்ட ஒரு பாகுபாடு இல்லாமல் அந்த பூனை என்ன செய்யுது, அதுக்கு தேவையான உணவை கொடுக்குது, என்ன கொடுக்குது, பால் கொடுக்குது, அப்புறம் மற்ற காரியங்கள் எல்லாம் அந்த பூனை குட்டிகளோட விளையாடுது. அந்த அதனுடைய பெரிய பூனை என்ன செய்யும், அதோட குட்டிகளை அருமையாக கவனித்துக்கொள்ளும். அப்படி இந்த பாகுபாடு இல்லாத உயிரினங்களுக்கும் கூட இந்த பாகுபாடு கிடையாது. அந்த மாதிரி மனிதர்களாகிய நாமளும் என்ன செய்யணும்னா, நாம் அனைவரும் எந்த ஒரு ஜாதியோ மதமோ இனமோ இப்படின்னு வேறுபாடு பார்க்கக்கூடாது. அப்படி ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தான் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாக ஓடுகிறது. ஒரே ரத்த கலர் தான் இருக்குது, வெவ்வேறு நிறத்தில் இரத்தங்கள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருடைய எண்ணத்துலேயும் கூட என்ன இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு தான் பாரதியார் அருமையாக இந்த செயல் பகுதியில் கூறுறாரு. அறிஞ்சற்பொருள் பாருங்கள், ஏற்றம் மேன்மை, மாந்தர் மக்கள், தரம் அளவு அல்லது மதிப்புன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, பாரதியாருடைய ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். பெயர் சுப்பிரமணிய பாரதியார், பிறப்பு டிசம்பர் 11 1882. நூல்கள் பாருங்கள், இவர் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய பத்திரிகையும் கூட எழுதியிருக்கிறாரு, கதைகள் எழுதியிருக்கிறாரு. இந்த பாஞ்சாலி சபதமெல்லாம் அருமையான கதைகளை நம்ம தமிழ் உலகத்துக்கு தந்திருக்கார். இப்போ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இவர் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். பாரதியாரை போல எழுச்சிமிகு பாடல்கள் எழுதுறதுல ஒரு மாபெரும் மனிதர். இனி பாரதியாரை போகிற இன்னொருத்தர் பிறப்பாங்களாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது. இந்த மாதிரி பல காரியங்கள் பாரதியாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.